தேடி விதை என்பது நாம் பள்ளி பருவத்திலேயே படித்த ஒரு விஷயம். ஆடி வந்துவிட்டாலே அது பெரியவர்களுக்கானது என்பது ஐதீகம். ஆடி அமாவாசை, ஆடி பதினெட்டாம் பேருக்கு இந்த நாட்களில் கோயில்களில் கூடும் கூட்டத்திற்கு, அதுவும் சிவன் கோயில்களில் கூடும் கூட்டத்திற்கு அளவே இருக்காது. அதிலும் ஆற்றோர கோயில்கள் ஒரே கூட்டமாய் திமிழாகப்படும். அந்த வகையில் கோவை பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயத்தை ஒட்டி ஓடும் நொய்யலாற்றில் கூட்டம் கட்டுக்கடங்காது. அப்படி என்ன ஆடிப்பெருக்கன்று முக்கியமான விசேஷம் என்றால், குழந்தைகளுக்கு திதி கொடுக்கும் வருடத்தில் ஒரே ஒரு நாள் இந்த ஆடிப்பெருக்கன்றுதான். தன் குடும்பத்தில் இறந்து போன குழந்தைகளை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு பிடித்த பலகாரங்கள், இனிப்பு வகைகள், மிட்டாய்கள் போன்றவர்களை வைத்து அவர்களின் பெற்றோர்கள் சகோதர சகோதரிகள் கும்பிடுவது பார்க்கவே கொஞ்சம் மனதிற்கு கஷ்டமாக இருக்கும். இந்த ஆண்டு கோவை பேரூர் பட்டீஸ்வரர் ஆலய ஆற்றுக்கரையோரம் அப்படி நிறைய கூட்டம் கூடியிருக்கிறது. அந்த கூட்டத்தில் தெய்வ வழிபாடும் ரொம்பவும் முக்கியமானதாக இருக்கிறது. இது தெய்வமா மனிதனா என்று பார்த்தால், மனிதனின் மனம்தான் முன்னாடி இருக்கிறது. அதை பற்றிய காணொலி காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆடிப்பெருக்கு என்பதே குழந்தைகளுக்கானது, அதுவும் இறந்த குழந்தைகளுக்கானது. அது 3 மாத 2 மாத குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது 13 வயசு 12 வயசு குழந்தைகளாக இருக்கலாம், திருமணமாகாமல் இறந்திருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் திதி கொடுப்பது வழக்கமல்ல. ஆனால் அதற்கு மாற்றாக அவர்களை தெய்வங்களாக்கி அவர்களுக்கு பிடித்த பலகாரங்களை பட்சணங்களை வைத்து வழிபடுவது என்பது தொன்று தொட்டு இருந்து வரும் வழக்கமாக இருக்கிறது. அதைத்தான் ஒவ்வொரு ஆடிப்பெருக்கன்றும் கோவை பட்டீஸ்வரர் ஆலய ஆற்றங்கரையோரம் காண்கிறோம். பொதுவாக ஆடி மாதம் 18ஆம் தேதி என்று இந்த பேரூர் பட்டீஸ்வரர் ஆலய படிக்கட்டுகள் 18ஆம் படி தொட்டோடும் தண்ணீர் என்பது, அதாவது வெள்ளம் என்பது பொதுவாகவே கிராமத்து மக்களிடம் இருக்கும் சொலவடையாக இருக்கிறது. அந்த அளவுக்கு ஆற்றில் வெள்ளப்பெருக்கோடும். அப்படி நிறைகுடமாக மண் ததும்பி நிற்கும் காலகட்டத்தில்தான் குழந்தைகளுக்கான அந்த நினைவஞ்சலியை மக்கள் செலுத்துவது இங்கே பாரம்பரிய வழக்கமாக இருக்கிறது. இப்போதெல்லாம் 18ஆம் படி ஆறு தண்ணீர் தொற்று ஓடுகிறதோ இல்லையோ, மக்கள் வெள்ளப்பெருக்கெடுத்து இங்கே கரைகிறார்கள். பொதுவாகவே குழந்தைகள் இறந்தால் அவர்கள் தெய்வத்தோடு சமமாகி விடுகிறார்கள், அந்த நட்சத்திரங்களாகி விடுகிறார்கள் என்பதெல்லாம் மக்களிடம் உள்ள ஐதீகம்தான்.
இதை எல்லா சமயங்களும் விதவிதமாய் போதிக்கின்றன. கிறிஸ்துவம் அவர்கள் தேவதைகளாகிவிட்டதாக சொல்கிறது. அதே போல்தான் இந்து சமயம் குழந்தைகள் இறந்தால் தெய்வங்களாகிவிட்டனர் என்று சொல்கிறது. அதற்காக தேர்ந்தெடுத்து படையிலிடுவதே இந்த ஆடிப்பெருக்கு. இத்தனை பட்சணங்கள் வச்சு பண்றாங்க, அதாவது ஸ்வீட்டு, காரம், மிட்டாயி, பொம்மை இதெல்லாம் வச்சு பண்றாங்க. அவங்க விருப்பப்பட்டதே வச்சு. நீங்க எத்தனை வருஷமா இப்படி சாமி கும்பிட வந்துட்டு இருக்கீங்க? என்ன வயசுல குழந்தை? ஓ, இந்த ஒரு வருஷம் 9 வருஷம் தோணுது. ஒரே நாள்ல டிங்கூர் தோணுது. ஓஹோ, அதனால இந்த ஒரு வருஷம் வந்ததுன்னா ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. சரி சரி, இந்த மாதிரி பேருந்து போனாலே ரொம்ப மன கஷ்டமா இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப கோபமா இருப்பாங்க. சரி, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் குவிவதால், அவர்கள் படையில் இட்டு வணங்குவதால் நிறைய பலகாரங்கள், உணவுப் பொருட்கள், தேங்காய் பழம் இதெல்லாம் ரொம்ப மீதியாகுமே. அதையெல்லாம் ஆற்றில் கலந்தால் என்ன ஆகும்? அதனால் அதுக்குன்னே இங்கே குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு கல்லூரி மாணவர்களை வாலண்டியராக வச்சு எல்லாத்தையும் சேகரித்து வைக்கிறாங்க. இதை பத்திரமாக சேதப்படுத்தாமல் சுகாதார கேடு இல்லாமல் சேகரிக்கிறாங்க. அதை வெவ்வேறு காப்பகங்களுக்கு, முதியோர்களுக்கு கொண்டு போய் இதை கொடுக்குறாங்க. ஹைதராபாத், சென்னை, தமிழ்நாடு, எல்லா பக்கம் இருக்குது. இது யார் நிறுவனங்க? இது வந்து ஃபவுண்டர் வந்து பத்மநாபன். எந்த ஊருக்காரரு? அவர் இங்கே கோயம்புத்தூர் தாங்க. ஓ, இது என்ன பண்றீங்க இதுல? நாங்கள் வந்து எடுத்து இல்லாத படவங்களுக்கு கொடுக்கறதுங்க. எக்ஸஸ் கிடைக்கிற ஃபுட்டு எடுத்து. இது எங்கெல்லாம் எக்ஸஸ் கிடைக்கும்? கோயம்புத்தூருக்குள்ள எங்கனாலுங்க, ஃபங்க்ஷன் வீடுங்க, அப்புறம் ஆஃபீஸுங்க, மீட்டிங்ஸ் நடக்கும் போது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டரிங்லேருந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி எங்கே எக்ஸஸ் ஃபுட் இருந்தாலும் எங்களுக்கு கொடுத்துருவாங்க. எடுத்துட்டு எடுக்கிறதுக்கு பக்கத்துக்கு ஸ்லம் ஏரியாவில் ஃப்ரீயாகவே கொடுத்துறது கொடுத்துருவோம். ஆமாங்க, ஆமாம். அது போக நீங்கள் சமைச்சும் கொடுக்குறீங்களா? ஆமாங்க, ஆமாங்க. அது எங்கே வச்சுருக்கீங்க? அது வந்து இங்கே கண்ணம்பாளையத்துலங்க. ஓ, அது எத்தனை பேர் வேலை செஞ்சுட்ருக்கீங்க? அங்கே ஒரு 10-15 பேர் செய்கிறாங்க. இதெல்லாம் இது வெளியே வாங்கி? ஆமாங்க, 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 ஆமாம். எத்தனை வருஷம்? இது வந்து மதியான சாப்பாடு ரெகுலராக கொடுக்கறது ரோட்ரிங்க. ஓஹோ, அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அவங்க கொடுக்குறங்கிட்டு நாங்கள் சமைச்சு கொடுக்குறதுங்க. இல்லாதப்பட்ட ஏரியா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பக்கம் கொடுக்குறது. இந்த பேரூரில் இந்த மாதிரி ஆடி பெருக்கு, ஆடி அமாவாசைக்கு நல்லா போட்டு? ஆமாங்க, ஆமாங்க. அந்த சமயமெல்லாம் வந்துடுறீங்களா? ஆமாங்க, ஆமாங்க. ஒவ்வொரு வருஷம் இருக்குதுங்க. இப்போ இதில் வரக்கூடியது வந்து இந்த குழந்தைகளுக்கு வைக்கிற திட்டம் தான் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் எங்கே கொண்டு போய் கொடுப்பீங்க? ஹோமுங்க, ஹோமுக்கு, அப்புறம் ஸ்லம் ஏரியா இந்த மாதிரி கொண்டு போய் கொடுக்குறது. பொதுவாகவே இந்த இந்த இது எதுக்காக வைக்கிறாங்க என்னங்கிறது இந்த விவரம்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஆ, தெரியுங்க, தெரியுங்க. எந்த மாதிரி எதுக்காக வைக்கிறாங்க? இல்லை, இவங்க வந்து அவங்க நினைவுக்காக வைக்கிறாங்க. ஆனால் அது வந்து ஃபுட்டு, அது வந்து வேஸ்ட் ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது. இப்போ பிஸ்கட்னால் பேக்கெட்டோடு இருக்கும். அது வந்து ஏதோ ஒரு குழந்தைகளுக்கு, இல்லாதப்பட்ட குழந்தைகளுக்கு, ஹோமுக்கு யாருக்காச்சும் கொடுக்கலாங்க. அதனால தான் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இது பண்ணுறாங்க. ரெண்டாவது, குளத்துலேயே தூய்மை இல்லாமல் ஆயிடுதுங்க இதெல்லாம் கலக்கும் போது. அதனால் முடிஞ்சளவுக்கு காப்பாற்றி
வேஸ்ட் ஆகாம நாங்க பாத்துக்கிறோம். இப்ப காலேஜ் பசங்க இதுல ஒரு 30-40 பேர் ஈடுபடுறாங்க. இது நீங்க கூப்பிட்டதா? ஆமாங்க ஆமாங்க. இங்க கோவை வாலண்டியர்ஸ் நீங்க கூப்பிட்டா வந்துறாங்க. ஆமாங்க ஆமாங்க. வாலண்டியர்ஸ் கூப்பிட்டா வருவாங்க. இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான இதுகளுக்கு தான் இவங்க வாலண்டியர்ஸ். ஆமாங்க ஆமாங்க. இது வந்து கோவை குளங்கள் சொல்லிட்டு இன்னொரு அமைப்பு இருக்காங்க. அவங்க தான் இந்த குளங்க இதெல்லாம் பாத்துக்கிறாங்க. அவங்க பசங்க ரெடி பண்ணி ஒரு 30 பேர் வாலண்டியர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க நாங்க எல்லாம் சேர்ந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்படியான நாட்களில் கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு குப்பைகளை சுத்தப்படுத்தி வருகிறது. அந்த அமைப்பின் தலைவர் மணிகண்டன் இதன் ஃபீல்டில் இருந்தார். அவரிடம் பேசினோம். நிறைய கூடுறாங்க. ஆற்றுல வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும். இந்த 18 படியில வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் வந்து ஆற்றை வணங்கிட்டு வீட்டில் இருந்த இறந்த முன்னோர்கள் குழந்தைகளுக்கு அவங்க வீட்டில் இறந்த குழந்தைகளுக்கு நினைவா வந்து இன்னைக்கு வந்து ஒரு படையல் வைத்து வழிபடுற வழக்கம் இருக்கு. நாங்கள் வந்து கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு கோவையில் இருக்க குளங்கள் எல்லாம் தூய்மைப்படுத்துற பணிகள் ஈடுபட்டிருக்கோம். இன்னைக்கு ஆற்றுப்படைகள் வந்து மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு இல்லாமல் நிறைய பிளாஸ்டிக் குப்பைகள் வந்து ஆற்றங்கரையில் போட்டு போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய படையல் வைக்கிறதுக்கு இந்த உணவுகள் வந்து நிறைய பேசுவாங்க. அதை வந்துட்டு ஏதோ ஒரு அனாதை ஆசிரமங்களில் ஆதரவற்றவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கற விதமா இன்னைக்கு வந்து இங்க கல்லூரி மாணவர்கள் அப்புறம் பொதுமக்கள் வாலண்டியர் இவங்களை வச்சு நாங்கள் இந்த கலப்பணியில் ஈடுபட்டிருக்கோம். படியை தூய்மை செய்யற கலப்பணிகளையும் இங்க படைக்கப்படுற உணவுகளை ஏழை எளியவர்களுக்கு கொண்டு சேர்க்கிற கலப்பணிகளும் தொடர்ந்து ஈடுபட்டு இது எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு 5-6 வருஷமா இந்த தொடர்ந்து இந்த பேரு படித்துறை தூய்மைப்படுத்திட்டு இருக்கோம். இந்த கோவிட்னால கடந்த 2 ஆண்டுகளா வந்து இந்த உணவுகளை வந்து வாங்குறது வந்து செய்யாம இருந்தோம். இந்த வருஷம் இந்த உணவுகளை வந்து வாங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு 3/4 டன் அளவுக்கு இந்த உணவுகள் பழங்கள் ஸ்வீட்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். இதை வந்து ஏழைகளா இருக்கவங்களுக்கு வயசானவங்களுக்கு இந்த தூய்மைப்படுத்துறதுல உள்ள சவாலான விஷயம் என்னங்க? மக்கள் வந்து ஒரு ஒரு ஏதோ பழக்கத்துல இந்த அவங்க உடுத்தின உடைகள் பழைய துணிகளை வந்து இங்க போடுறாங்க. பிளாஸ்டிக்ல வந்து கொண்டு வந்து கொட்டுறாங்க. இந்த அவங்க அந்த திதியெல்லாம் குடிக்கல பாத்தீங்கன்னா இந்த தொன்னைகள் வந்துட்டு இந்த மக்கி போற இலைகளான ஆனதுல வந்து ஆற்றுல போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மக்கிற ஆற்றுல ஆனா அது பிளாஸ்டிக்ஸ் அந்த பிளாஸ்டிக் எனாமல் பூசப்பட்ட கவர்ல இதெல்லாம் வந்து தொடர்ந்து போட்டு வச்சாங்க. 18 வந்து ஆற வணங்குற ஒரு திருவிழா, ஆனா ஆற வந்து குப்பையாக்குற திருவிழாவே இதை மாறி ஆறு மக்கள் வந்து